எங்கள் உயிர்ப்பிற்காகவும் மறுசுமைப்புக்காகவும் மீண்டும் வருகிறமான தேவகுமாரனே, உமது பாவ நிவர்த்தி கழிக்கும் வெளிப்படுத்திலிருந்த பாவங்களுக்கு மன்னிப்பும் கடன்களுக்கு பரிகாரமும் உமது அடியார் மேல் என்றென்றும் வருவதாக. கர்த்தராகிய தேவனே, கண்கள் புலப்படாத உமத வலது கரம் நீட்டி கடன்களுடைய பரிகாரத்திற்காகவும் பாவங்களுடைய மன்னிப்பிற்காகவும் நிவர்த்திக்காகவும் சுத்திகரிப்பிற்காகவும் உமது பரிசுத்த பிரசன்னத்தில் எங்களை சேர்ப்பதற்காகவும் கொல்கதாயில் வைத்து முறிக்கப்பட்டதும் சிந்தப்பட்டதுமாய உமது வெளியேறப்பட்ட சரீரமும் இரத்தமும் பங்குள்ளும் உமது பிள்ளைகளே கிருபையாக ஆசீர்வதிப்பு பணிவோட வேண்டுகிறோம். நமது மகத்துவமான தேவனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கங்கள் இந்த பரிசுத்த திருவிருந்தை வைத்தவர்கள் மீதும் கொடுத்தவர்கள் மீதும் பெற்றுக்கொண்டவர்கள் மீதும் பணியாற்றுவர்கள் மீதும் இதில் பங்கேற்பவர் மீதும் எல்லோர் மேலும் இருப்பதாக. தேவனுடைய கிருபைகள் இன்மையிலும் மறுமையிலும் என்றென்றும் சதா காலங்களிலும் இரு உலகங்களிலும் இருப்பதாக. கர்த்தாவே ஆசீர்வதியும், கர்த்தாவே தயவு கோர்ந்தங்களை ஆசீர்வதியும், கர்த்தாவே பதில் தந்தங்களை ஆசீர்வதியும், கர்த்தாவே உமக்கே துதி, கர்த்தாவே உமக்கே புகழ், என்றென்றும் எங்கள் புகலிடமே என்றென்றும் உமக்கே துதி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கடன்களுடைய பரிகாரத்திற்காக பாவங்களுடைய மன்னிப்பிற்காக கொல்கதாய மலையில் நொறுக்கப்பட்டது சிந்தப்பட்டதுமாய நம்முடைய கர்த்தாவாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த சரீரமும் இரத்தமும் உங்கள் ஆத்மா சரீர நலனுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து நமக்காக எனக்காக மரித்ததை நினைவு கூர்ந்து நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு இவர்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கே ஸ்துதி. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் பங்கு பெற்ற உமது பரிசுத்த சரீரமும் பரிசுத்த இரத்தமும் உடனாய் தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் ஏற்றதாக அமையாமல் எங்களது ஜீவனுக்காகவும் மீட்பிற்காகவும் அமைவதாக. இரக்கமாயிரும் எல்லா நாமத்துக்கும் மேலான உமது நாமத்தை நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், பூமியில் உள்ள யாவும் உமக்கு முன்பாக மண்டியிடும். ஏனெனில் நீரே மரித்தோருக்கு ஜீவனை வழங்குபவர், கல்லறையில் இழைப்பாரும் அனைவரும் நம்பிக்கையும் நீர்தான். எங்கள் தேவனும் கர்த்தருமானவரே, நாங்கள் உம்மை புகழுகிறோம், உமது இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். குமாரன் பரிசுத்தாவியானவர்க்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் எப்போதும் யுகமாய் அவர் ஒன்றாயிருக்கிறார். எங்கள் கர்த்தாவே, உமது பரலோக பந்தியில் பங்கு பெறுவதற்கு தகுதியோளாய் எங்களை எண்ணிய உமது அளவற்ற இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பங்கு கொண்ட உம்முடைய பரிசுத்திருந்து எங்கள் தண்டனைக்கு ஏதுவாக இராமல் நாங்கள் உமது பரிசுத்த ஆவியோடன் ஐக்கியமாய் இருப்பதற்கு அனைத்து பரிசுத்தவானோடும் நீதிமானோடும் என்றென்றோ ஆதி முதல் உள்ளமுடைய சுதந்திர பாகத்தில் பங்கு பெற எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. உமாக்கும் உடைய ஒரே வீரான குமாரனுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஓசோ
வபகுல் ஸ்பாலாவோல் மீ ஆமீ. உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. அந்தபடியே முதாவியோடும் இருப்பதாக. இந்த பரிசுத்த மறைபொருளை பெற்றுக்கொண்ட பின்பு இரக்கமுள்ள தேவனுக்கு முன்பதாக நமது தலைகளை தாழ்த்துவோ. கர்த்தராகிய தேவனே, உமது திருச்சமூகத்தில் எங்கள் தலைகளை தாழ்த்துகிறோம். எனக்கு அன்பார்ந்தவனே, பாவங்களுக்கு பரிகாரம் அளிக்கிறார் கர்த்தனுடைய பலிபீடத்தில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொண்ட பயணத்திற்காக போதனங்களோடும் ஆசீர்வாதங்களோடும் பரிசுத்தமும் மகத்துமுள்ள திரையேக தேவனுடைய கருணைக்கும் இரக்கங்களுக்கும் உங்களை ஒப்பு வந்திருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் சமாதானத்தோடு செல்வார்கள். கர்த்தருடைய வெற்று செலுவையால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஸ்நானத்தால் முத்திரிக்கப்பட்ட உங்கள் அனைவருக்கும், தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும், சமீபத்தில் உள்ளவர்களுக்கும், நம்மை விட்டு கடன் சென்றவர்களுக்கும், ஜீவனுள்ளவர்க்கும் மகத்தமான திரியேக தேவன் கடன்களுடைய பரிகாரமும் நமது குற்றங்களுக்கு மன்னிப்பும் நம்மை விட்டு கடன் சென்ற ஆத்மாக்களுக்கு நிலைப்பாறுதலும் தந்தருவளாக. நீங்கள் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சமாதானத்துடனும் புறப்பட்டு சென்ற தேவனுடைய அன்பே உங்கள் வார்த்தையினாலும் செய்களினாலும் வெளிப்படுத்துங்கள். பலவீனனும் பாவமாகி தாசனாகி நான் தேவனுடைய கிருபகளையும் இரக்கங்களையும் பெற்றவர்களுக்காக எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆமென். கர்த்தர் தாமே உமது ஜெபங்களையும் காணிக்கையும் ஏற்றுக்கொண்டு தமது மாறாத அன்பினால் ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ உதவி செய்வாராக.